ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் பிளானுக்கான வைவா கொஸ்டின்ஸ் எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றினா ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கும் வந்து வைவா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அது உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து கமிஷன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்ச்சில் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் சைட் பை சைடு வந்து வைவாக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ வாட் இஸ் லெசன் பிளான் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நிறையா பேர் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா டீச்சர்ஸுடைய டீச்சிங்கை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து ஒரு ஆர்டராக ஒரு சீக்வன்ஸாக வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த லெசன் பிளான் அப்படின்றது ஓகேவா ஸோ ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி வீக்லி வந்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய லெசன் பிளான் அந்தந்த வீக்குக்கு வந்து போர்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி லெசன் பிளான்ஸ்லாம் வந்து எழுதி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஹெச்எம்ஸ் கிட்டே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதே இதை தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதை அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே பிஎட்டில் வந்து ஒரு லெசன் பிளான் எழுதி ஒரு ஃபார்மேட்டில் வந்து நம்ம பழகிக்கிறோம் ஓகேவா ஸோ அதுதான் பேசிக்காக வந்து டீச்சருடைய டீச்சிங்கை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதோடைய லெசன் பிளான் அப்படின்றது ஓகேவா ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து காமன் தான் ஸோ இந்த வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது அப்படின்றனால வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரி பண்ண வேண்டாம் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு மெனி லெசன் பிளான்ஸ் ஃபார் ஈச் லெவல் ஓகேவா ஸோ என்ன எத்தனை லெசன் பிளான் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றது தான் ஓகேவா ஸோ உங்கள் ஹஸ்பர் த தேர்ட் செமஸ்டர் சிலபஸ் பேட்டர்ன் படி உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் பிளான்ஸ் ஓகேவா அது என்ன மேஜராக வேணாலும் இருக்கலாம் என்ன மீடியமாகவும் இருக்கலாம் உங்கள் எல்லாேருக்குமே காமன் தான் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஈச் லெவலுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் பிளான்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா இது வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்கலாம் இதை டே ஒன்லே ஒரு ரெக்கார்ட் டே டூவில் கேட்காம டே ஒன்லையே நீங்கள் உங்களோட டெமோ கிளாஸ் எடுத்து முடித்த உடனே என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு விதமான டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று டீச்சர்ஸ் சென்டர்ட் மெத்தட் இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம தமிழ்நாடு இதில் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ தான் கேட்பாங்க ஏன்னா நீங்கள் டீச்சர் இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மெத்தட் இப்போ இங்கே இப்போ நீங்கள் நடத்தினப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க ஸோ அப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்கூலில் தமிழ்நாடு ஸ்கூல் இது பற்றி கரிக்குலம் படி நம்ம பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட் தான் ஓகேவா குழந்தைகளை மையப்படுத்தி தான் வந்து என்ன செய்கிறோம் அவங்கள வந்து இம்பார்ட்டன்ஸாக வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடத்திட்டம் எல்லாமே வந்து வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அதனால் வந்து நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்டர்டு டீச்சிங் மெத்தட் தான் ஓகேவா ஸோ டீச்சர் சென்டர்ட் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா காலேஜில் வந்து இந்த லெக்சர் பேஸ்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஓகேவா ஒரு லெக்சராக இருக்கும் நமக்கு புரியுதா புரியலையா இந்த பேசிக்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்கு வந்து பெருசாக வந்து கவனிக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ நடத்தணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா எல்லா நடத்திட்டு வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான டீச்சிங் தான் வந்து என்ன அப்படின்னா டீச்சர் சென்டர் மெத்தட் அப்படின்றது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாமா பார்க்கலாம் லெசன் பிளான்ஸ் கம்ஸ் அண்ட் அ விச் டைப் ஆஃப் டீச்சிங் அதுதான் இப்போ நான் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஓகேவா ஸ்டூடெண்ட் சென்டரில் தான் வந்து பேசிக்காக வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கிற டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங் தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் லிஸ்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஓகேவா ஸோ நமக்கு வந்து ரெண்டு மெத்தட் டீச்சிங் இருக்குன்றது தெரியும் ஓகேவா ஸோ அதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஓகேவா ஸ்டூடண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் டீச்சர் சென்டர் மெத்தடில் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டீச்சர் சென்டர் பார்க்கலாம் ஆல்ரெடி மாதிரி லெக்சர் மெத்தட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் ஓகேவா ஸோ லெக்சர் மெத்தட்ன்றது ஆப்வியஸ்லி நம்ம காலேஜில் வந்து நமக்கு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அது டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்ன்றது காலேஜ்லேயே நிறைய வந்து நம்ம ப்ராக்டிகல் பேஸ்டாக வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இப்போ லேப் அந்த மாதிரி ஃபிசிக்ஸ்லாம் இருக்கீங்க கெமிஸ்ட்ரிலாம் இருக்கீங்கன்னா லேப்ல அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்ஸ் ஓகேவா ஸோ இன்னொன்று என்ன நமக்கு இருக்கிறது என்ன கரிக்குலம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் மெத்தட் ஓகேவா So, problem solving method வந்து என்ன செய்லாம் அப்படினா நமக்கு சொல்லிக்குடுக்கலாம் கொடுக்கலாம் இக்கு For example, வந்து max எல்லாமே problem solvingலதாது பண்டும் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதுவுமே வந்து என்னென்னா ப்ராப்ளம் சால்விங் சால்விங்லாம் வந்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து என்ன செய்கிறோம்னா சால்வ் பண்ணுறோம் ஃபிசிக்ஸில் நிறைய ப்ராப்ளம் சால்விங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் இப்போ ஃபிசிக்ஸாக இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு குவார்ட்லி லீவோ ஹாஃபர்லி லீவோ அப்போல்லாம் என்ன செய்வோம்னா குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கான்செப்டை வந்து புரிய வைப்போம் ஓகேவா அவங்க செஞ்சால் தான் அது புரியுன்றனால சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ப்ராஜெக்ட் மெத்தட் ஓகேவா ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் கிளாஸில் நம்ம பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லி காட்டும் பார்த்திங்களா ஒரு வேல்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக சில பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஓகேவா அதுக்கப்புறமேட்டுக்கு ஆக்டிவிட்டி மெத்தட் ஓகேவா ஸோ இப்போ வந்து நிறையா அந்த டிஎல்எம் பேஸ்டெல்லாம் வச்சு நிறையா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்சைட் த கிளாஸ் ரூம் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி ஒரு டீச்சிங் கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா ஸோ அதை அந்த எண்ணும் எழுத்தும் அப்படின்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்களா ஸோ இது எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட்ஸ் தான் ஓகேவா ஸோ எதாவது ஒரு டூ த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர்டு மெத்தடுக்கு வந்து கொடு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இந்த நாலுலேருந்து நீங்கள் எதாவது ஒரு ரெண்டு ஏதாவது ஒரு மூணு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாட் இஸ் கால் யூனிட் லெசன் பிளான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ லெசன் பிளான் பொறுத்த வரைக்குமே வந்து எப்படின்னா மூணு விதமாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எழுதுவாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா யூனிட் லெசன் பிளான் இன்னொன்று என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா இதை வந்து மினி லெசன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நீங்கள் ரெக்கார்டில் எழுதுகிற லெசன் பிளானுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஒரு மினி லெசன் பிளான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது தாண்டி இன்னொரு லெசன் பிளான் இருக்குது அது என்னென்னா மைக்ரோ லெசன் பிளான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் லெசன் பிளான் அண்ட் மைக்ரோ டீச்சிங் பற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெமோ கிளாஸ் முடிச்சதும் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ யூனிட் லெசன் பிளான்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஸோ யூனிட் லெசன் பிளான்னா ஒரு வீக்கு வீக்லி லெசன் பிளானை வந்து பர்டிகுலர் யூனிட்டை மட்டும் நடத்துவோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு யூனிட் ஃபுல்லாக என்ன இருக்குதோ ஒரு வீக்குக்கு மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக எழுதுகிற லெசன் பிளான் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வந்து லெசன் பிளான் இப்போ பித்தாகிரஸ் தீரம்னா பித்தாகரஸ் தீரத்துக்கு ஒரு லெசன் பிளான் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் யூனிட்டை கம்பைன் பண்ணி இப்போ இங்கிலீஷுக்கு ஒரு யூனிட் எடுத்துட்டிங்கன்னா போயம் ப்ரோஸு சப்ளிமெண்ட்ரி கிராமர் இதெல்லாத்தையும் கலந்து ஒரே லெசன் பிளான் எழுதுறதுதான் யூனிட் லெசன் பிளான் அப்படின்றது ஓகேவா ஸோ இதே வந்து நார்மல் லெசன் பிளான் நம்ம எழுதுகிற லெசன் பிளான் என்னென்னா இப்போ ப்ரோஸ்னால் ப்ரோஸுக்கு தனி லெசன் பிளான் எழுதுவோம் போயம்னா போயமுக்கு தனி லெசன் பிளான் எழுதுவோம் சப்ளிமெண்ட்ரி ரீடர்ன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு தனி லெசன் பிளான் எழுதுவோம் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம நார்மலாக இருக்கிற லெசன் பிளானுக்கும் யூனிட் ஃபுல்லாக இருக்கிற லெசன் பிளானுக்கும் யூனிட் லெசன் பிளானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸோ அதனால தான் இது என்னென்னா வீக்லி லெசன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு யூனிட்னா ஒரு யூனிட் ஒரு ஒன் வீக் எடுக்கும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து இன்னொரு விதமாக வீக்லி லெசன் பிளான் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட் பிளான் அண்ட் லெசன் பிளான் ஓகேவா ஸோ இதுதான் லெசன் பிளான்ன்றது ஒரு டேக்கு என்ன டாபிக் நம்ம நடத்த போகிறோமோ அதை மட்டும் எடுப்போம் இன்றைக்கி நீங்கள் போயம் தான் நடத்த போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லெசன் பிளான் மட்டும் நம்ம எழுதியிருப்போம் இதே இது யூனிட் லெசன் பிளான்னா ஒரு வீக்குக்கு நீங்கள் என்னென்ன நடத்த போகிறீங்களோ அதை மொத்தமாக கம்ப்ளைன் பண்ணி ஒரே இப்போ பிளானாக வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எழுதியிருப்போம் ஓகேவா ஸோ அது பேர் தான் என்ன அப்படின்னா யூனிட் பிளான் அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் விச் மாடல் இஸ் யூஸ்டு ஃபார் பிளானிங் த லெசன் பிளான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா ஸோ இப் இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் எழுதுகிற ரெக்கார்ட் லெசன் பிளான் ரெக்கார்டில் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதிருக்கீங்க அப்படின்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ் மெத்தட் ஓகேவா ஸோ நம்ம ஒரு நாலு டேப்லேஷன் பிரித்து நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா நாலு டேபிளில் வந்து லெசன் பிளான் எழுதுறோம்ல அது யார் கட்டமைச்சது அப்படின்னா இந்த ப்ளூம்ஸ் அப்படின்றவர் தான் அவர் டேக்ஸானமி மூலமாக இப்படி தான் ஒரு லெசன் பிளான் இருக்கணும் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உருவாக்குனது தான் ஓகேவா ஸோ அதனால் நம்ம இந்த ப்ளூம்ஸ் எக்ஸானமி எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ் மாடலை தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட லெசன் பிளான் பேட்டர்னாக வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் இதை பற்றி டீட்டெயில் தான் இதில் என்னென்ன இந்த நாலு இது இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ வாட் ஆர் த டொமைன்ஸ் இன் ப்ளூம்ஸ் எக்ஸானமி மாடல் ஓகேவா இதில் வந்து மூணு விதமான டொமைன் இருக்குது இது என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஒன்று வந்து கோஆட்னேட்டிவ் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே இந்த ப்ளூம்ஸ்ட் எக்ஸானமி மாடலை வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற விஷயங்கள தான் நம்ம ரெக்கார்டு ஆக்சுவலாக எழுதுகிறோம் ஸோ அதுலேருந்து இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ இந்த மூணு டொமைனில் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய லெசன் பிளான் வந்து அமைஞ்சிருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் What method we are following to write? எல் எஸ்என் பிளான் ஓகேவா ஸோ ஃபோர் ஃபோல்டு மெத்தட் ஆப்வியஸ்லாம் நமக்கு நாலு காலம் இருக்குது பார்த்திங்களா ஸோ கண்டென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் இதுதான் அந்த நாலு மெத்தட் நாலு டே டேபிள் காலம்லாம் வருது ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்னா சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த நாலு டே டேபிளில் இருக்கிறத வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் லிஸ்ட் அவுட் த ஃபோர் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதில் ஒன்றுமே கிடையாது இந்த நாலு டேபிளில் என்னென்ன இருக்குது கண்டென்ட் இருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு ஸோ இதை தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நாலு ஃபோர் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேவா விச் அசஸ்மெண்ட் ஆர் யூஸிங் ஃபார் எவால்வேஷன் ஃபேஸ் ஓகேவா ஸோ அந்த ஃபோர் ஃபோல்டு மெத்தடில் நாலு இது ஃபாலோ பண்ணுற கடைசியாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எவாலுவேஷன் பாட்டு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து என்ன செய் என்ன அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு அசஸ்மெண்ட் ஜென்ரலாகவே நமக்கு இருக்குது ஒன்று வந்து ஃபார்மேட்டு ஒன்று வந்து சம்மெட்டு ஓகேவா ஸோ வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா சம்மெட்டுவ் அப்படின்றது வந்து ஃபைனலாக அட் லாஸ்ட்டாக ஒரு எண்ட் ஆஃப் தெ கன்க்ளூஷன் என்ன என் ரிசல்ட்டை சம்மேட்டுன்றது இதே எது ஃபார்மேட்டிவ் அப்படின்னா அப்பக்கப்பைக்கே நீங்கள் நடத்துறது அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்றது வந்து அப்போ உடனே உடனே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது ஓகேவா ஸோ அதனால் என்னென்னா எவாலுவேஷன் ஃபேஸில் வந்து அப்பப்போ நடக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் நம்ம லெசன் பிளானில் வந்து எழுதியிருப்போம் ஸோ அதனால தான் வந்து இது என்னன்னா நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை தான் எவாலுவேஷன் ஃபேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது ஓகேவா ஸோ நீங்கள் ஸ்கூல்லேயுமே ந ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ட்ரைனிங் போயிருக்கிற நிறையா பார்த்துருப்பீங்க எஃப்ஏஏ மார்க் போடுவாங்க எஃப்ஏபி பி மார்க் போடுவாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் ஓகேவா ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் விச் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் டீச்சிங் ஓகேவா ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் ப்ளூம்ஸ் எக்ஸானமில் வந்து அவர் வந்து நிறைய ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் பேசிவ் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்கும் அதில் வந்து பெஸ்ட்டு வந்து எது அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் குழந்தைகளை வந்து என்ன செய்யணும்னா அந்த கிளாஸ் ரூம் உடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸு சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய வச்சு அவங்கள கற்றுக்க வைக்கணும் ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க உங்கள் எக்ஸ்டர்னல் டேப் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா இப்போ வந்து எண்ணும் எழுத்தும்லாம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்லலாம் இப்போ எண்ணும் எழுத்தும்ல வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் நாங்கள் இந்த எண்ணும் எழுத்தும் வந்து டீச்சர்ஸ் நடத்துறதெல்லாம் ட்ரைனிங்கில் பார்த்தோம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன உங்கள் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லைவ்லியாக நீங்கள் எப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்றத மாதிரி வந்து அப்போ தான் வந்து தெரியும் ஓகே அவங்க இப்போ ட்ரைனிங் போயிருக்காங்கன்றது வந்து தெரியும் உங்களோட ட்ரைனிங் பீரியடில் நடந்ததை இன்வால்வ் பண்ணி இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாட் இஸ் த யூஸ் ஆர் பர்பஸ் ஆஃப் டிஎல்எம் இன் டீச்சிங் ஓகேவா ஸோ இது கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ ஏன்னா வந்து நீங்கள் டிஎல்எம்லாம் வச்சு தான் நடத்திருப்பீங்க ஸோ அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வச்சு கேட்குறதுக்கு வந்து என்னென்னா நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம காட்டி சொல்லி கொடுக்குறப்ப வந்து அதை ஈஸியாக அவங்களால் வந்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் நம்ம சும்மா வந்து வ வரைஞ்சோ இல்லை வாய் வார்த்தையில வந்து நம்ம சொல்லியோ வந்து ஒரு விஷயத்த புரிய வைக்கிறத காட்டிலும் ஒரு இமேஜாவோ இல்லை ஒரு வார்த்தையாகவோ அதை எழுதி ஒரு கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுப்பாங்க இன்னொரு விஷயம் எதுக்காக அப்படின்னா சில குழந்தைங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த அட்டென்ஷன் பவர் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நம்ம வந்து நார்மலாக சொல்லி கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் நேரம் கவனிப்பாங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க இதே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டிக்கிட்டே ஒரு விஷயங்களை சாட்டோ இல்லை இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் மாடலோ இல்லை ஃப்ளாஷ் கார்டோ இப்படி காட்டி காட்டி நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன காமிப்பாங்க அடுத்து என்ன காமிப்பாங்க வேறு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே வந்துடும் ஸோ வேறு சுற்றி உள்ள விஷயங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி போக மாட்டாங்க ஸோ இதுதான் மெயின் பர்பஸ் நம்ம வந்து டிஎல்எம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்

நம்ம வந்து இந்த டிஎல்எம் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவோம் முக்கியவா அடுத்த கொஸ்டின்னு பார்க்கலாம் விச் இஸ் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் டீச்சிங் ஓகேவா ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு இது இதுக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி மோட்டிவேஷன் ஓகேவா மோட்டிவேஷ்னல் பார்ட் அப்படின்றது வந்து என்னென்னா நீங்கள் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து இந்த பிஏட்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கே போகிறீங்க அப்படின்னா கூட அங்கே உங்களுடைய டெமோ கிளாஸில் உங்களுடைய மோட்டிவேஷனல் பார்ட்டை வந்து ரொம்பவே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நோட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு காரணம் நீங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடண்டோட எப்படி மிங்கிள் ஆகுறிங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டல் ஹெல்த்தை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் கிளாஸை ஆரம்பிக்கிறீங்களா ஓகேவா அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி அந்த சப்ஜெக்ட்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே அந்த மோட்டிவேஷ்னல் பார்ட்டில் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து இப்போ ஒரு ஆன்சராக வந்து இது மோட்டிவேஷ்னல் பார்ட் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் வந்து மோட்டிவேஷ்னல் பார்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ் சொல்லலாம் என்ன மேஜருக்கு வந்து எப்படிப்பட்ட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்கலாம் ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் ஒரு டூ ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ டெமோ கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் கொடுக்க முடியும் அது இல்லாமல் நார்மலாக ஜென்ரலாக மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாஸ் பற்றி ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து லெசன் பிளானில் வந்து மோஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து தான் ஓகேவா இதை தாண்டி வேறு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கிடையாது இது இன் ஜென்ரலாக வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மித்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை லெ இப்போ லெசன் பிளானில் வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் நீங்கள் எழுதிக்கிங்கன்றதை மைனா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் லெசன் பிளானில் இருக்கிற நம்பர்ஸும் நீங்கள் சொல்கிற நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா ஜென்ரலான இருக்கிற விஷயங்கள் உங்கள் கைட் டீச்சர் நேம் கேட்பாங்க உங்கள் லெசன் பிளானில் எழுதியிருக்கிறது கேட்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம் கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க லெசன் பிளானில் இருக்கிற டாபிக் வந்து நீங்கள் டெமோ டாப்பிக்காக சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ இனி வர வீடியோஸில் மைக்ரோ டீச்சிங் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் சைக்காலஜி ப்ராக்டிக்கல் இப்படி மீது இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸுக்குமே நான் என்னென்ன வைவா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன் ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்